இந்த ஸ்ட்ரிங் வந்து எந்த ராடோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த ராட் வந்து கீழே இறங்கி வரும். சோ இது வந்து நம்மள தலையில இடிச்சுக்குமோ இல்ல கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு தேவையே இல்லை. நீங்க இந்த ஸ்ட்ரிங் அப்படியே விட்டுடலாம். நான் பாருங்க அப்படியே விட்டுட்டேன். மேக்சிமம் ஹைட் வந்து இந்த ஹைட்டுக்கு தான் வரும். இந்த ஹைட்டை விட கீழேயும் போகாது மேலையும் நிக்காது. சோ கரெக்டா நம்ம அதை இழுத்து விட்டுட்டோம்னா கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல நம்ம வந்து துணி காய போட்டு நம்ம இதை மேலே ஏத்தி விட்டுடலாம். சோ இதே மாதிரி நீங்க அட் அ டைம் எல்லாமே நீங்க இறக்கிக்கலாம். இப்போ நான் இறக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இத லேசா இப்படி புல் பண்ணுங்க. அண்ட் இத நீங்க ஃபாஸ்டா கூட இப்படி விட்டுறலாம். இப்படி விட்டுட்டீங்கன்னா அதே லெந்தில வந்து நின்னுறோம். இத வயசானவங்க கூட ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாங்க. ஏன்னா இதை நீங்க புல் பண்ணும் போது இந்த ராடோட வெயிட் எல்லாம் உங்க கையில இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் இப்படி ஒரே ஒரு புல் தான். இதை விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே தானா இறங்கிரும். சோ வயசானவங்க கூட ஹேண்டில் பண்ணலாம். ஈவன் ஓரளவுக்கு வளர்ந்த சில்ட்ரன் கூட இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இது இப்படி தொங்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் குழந்தைங்களுக்கு எந்த வித ஒரு சேஃப்டி கன்சர்னுமே கிடையாது. ஏன்னா நானே ஒரு 4 வயசு குழந்தை வச்சிருக்கேன். எந்த வித சேஃப்டி இஷ்யூஸும் கிடையாது. இது எல்லாமே இப்படியே தான் லைனா தொங்கிட்டு இருக்கும். இந்த 6 ராடையும் இப்ப நம்ம கீழே இறக்கிட்டோம். சப்போஸ் ஒரே ஹைட்ல உங்களுக்கு துணி காய போட வசதியா இல்ல, இல்லன்னா உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கணும், பெரிய பெரிய துணி போடுறீங்க, இப்படி ஒரே ரோல இருக்க கூடாது, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்க இதை வந்து ஸ்டெப்ஸா அலைன் பண்ணிக்கலாம். எப்படி இதை நான் ஸ்டெப்ஸா வைக்கணும்னு காமிக்கிற பாருங்க. இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ராடும் லாஸ்ட் ராடும் ஸ்டாண்டர்ட் ஹைட்ல கொடுத்துருக்காங்க. நடுவுல இருக்கிற இந்த 4 ராடு மட்டும் நீங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நான் லைட்டா இப்படி புல் பண்ற பாருங்க. லைட்டா இப்படி புல் பண்ணி இங்க இருக்கிற இந்த இதை இப்படி மாட்டி வச்சுக்கோங்க. இப்படி மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் மேல தூக்கி இப்படி நின்றுக்கும். அதே மாதிரி இந்த தேர்ட் இது இருக்குல்ல, இந்த தேர்ட் இதை லைட்டா புல் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க மாட்டுறதுக்கு. சோ அதை இப்படி நீங்க இப்படி மாட்டி வச்சிருங்க. அது இன்னும் கொஞ்சம் மேல போய் நின்றுக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபோர்த் இதா, ஃபோர்த் இதை நான் புல் பண்றேன். நீங்க வந்து இங்கேயும் இப்படி புல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி ஃபுல்லா மேல தூக்கி இங்கேயும் நீங்க மாட்டிக்கலாம். சோ இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. இதை நான் வந்து இந்த கீழே இருக்கிற லோ லெவல்ல மாட்டேன்.
பாருங்க எப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த லாஸ்ட் ஒன்னு கீழ மேக்ஸिमम லோ ஹைட்ல இருக்குது மத்ததெல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி வேற வேற ஹைட்ல இருக்கு சோ நீங்க இப்படியும் உங்க துணியை காய போட்டுக்கலாம் நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கும் உங்களுக்கு ஒரே அந்த கொடி வந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு இருந்தா பெட் ஷீட்ஸ்லாம் சில நேரம் வின்டர் டைம்லலாம் காயாம போகலாம் சோ அந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்டெப்ஸ் ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ துணி எல்லாமே நீங்க காய போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க மேலே ஏத்தி வச்சிரலாம் மேலே ஏத்தி வச்சிட்டீங்கனா இந்த துணி தொங்குறதே கண்ணுக்கு தெரியாது இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் உங்களுக்கு துணி காய போட்டு காமிக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஹைட்க்கு இத இறக்கிட்டு இந்த மாதிரி துணி காய போட்டுக்கோங்க இதுல வந்து நீங்க கிளிப்ஸ் யூஸ் பண்ணனும்னு அவசியமே இல்லங்க நீங்க வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணாம இது நல்ல ஒரு ஹெவி மெட்டல் ராடா இருக்குிறதுனால நீங்க அப்படியே காய போட்டுக்கலாம் உங்க இத பொறுத்து தான் நீங்க ரொம்ப ஹை ரைஸ்ல இருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு காத்து அடிக்குதுனா நீங்க இதுக்கேத்த கிளிப்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் பட் நாங்க கிளிப்ஸ்லாம் போடுறது இல்ல அப்படியே தான் போடுறோம் சோ நான் இந்த ரெண்டு துணி போட்டுட்டேன் இன்னொரு துணி போடுறேன் பாருங்க இந்த மாதிரி துணியெல்லாம் நீங்க வந்து ஒரு ராட்லயே உங்களுக்கு மூணு போட்டுட்டனா 4 5 6 7 துணி கிட்ட கூட நீங்க போடலாம் நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கும் இத போட்டுட்டு இப்ப நான் மேல வரைக்கும் தூக்குறேன் பாருங்க இப்ப நான் இத மேல வரைக்கும் தூக்கிட்டேன் இது நல்லா இந்த பால்கனி டோருக்கு மேல போயிடுச்சு பாருங்க சோ நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கனா இந்த தொங்குறதே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கெஸ்ட் யாராவது வந்தா கூட அவங்களுக்கு இந்த பால்கனி வியூ தான் சூப்பரா தெரியுமே தவிர இங்க துணி நம்ம காய போட்டுக்கிறது அது எதுவுமே தெரியாது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம வீட எப்பவுமே அழகாவே காட்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு ஹெவி பெட்ஷீட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஏனா வெயிட் எவ்வளவு தாங்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இதை இறக்கியாச்சு இது வந்து ஒரு உல்லன் பெட்ஷீட் இதை நான் போட்டு காட்டுறேன் ஃபோல்ட் பண்ணி போறேன் இத நான் லெந்த் வைஸ் போட்டுர்க்கேன் லெந்த் வைஸ் போட்டே பாருங்க இவ்ளோ இடம் இருக்கு நீங்க இன்னொரு பெட்ஷீட் கூட காய போட்டுக்கலாம் அண்ட் இந்த பெட்ஷீட்ட போட்டதுக்கு அப்புறம் நான் புல் பண்றேன் பாருங்க இவ்ளோ ஈஸியா இருக்கு பாருங்க அவ்வளவா பிரஷர் கொடுக்கவே தேவையில்லை நீங்க இந்த ஹைட்ல கூட இத காய போட்டுக்கலாம் மேல வரைக்கும் போய் தான் காய போடணும்னு அவசியம் இல்ல நீங்க உங்களுக்கு ஏத்த ஹைட்ல நீங்க காய போட்டுக்கலாம் இத இப்படியே புல் பண்ணனும்னா கூட புல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் உடைஞ்சு விழுந்துருமோ இல்ல வந்துருமோங்கற பயமே இல்ல அவ்ளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவ்ளோ ஈஸியா புல் பண்ண வருது சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு புல் பண்ணனும்னா அப்படியே புல் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேல தூக்கி வச்சிரலாம் நீட்டா இந்த ஈஸி ட்ரைஓட முக்கியமான அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் ராட நீங்க கீழ இழுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அவ்வளவா துணி காய போட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப எதுக்கு நீங்க 6 ராடையும் கீழ இழுக்கணும் சோ சிங்கிள் ராட நீங்க கீழ இழுத்து அதுல மட்டும் துணி காய போட்டுட்டு நீங்க மேல ஏத்திடலாம் சோ இப்படி பண்ணும்போது நமக்கு வெயிட் ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் மொத்த துணியையும் நம்ம மேலையும் கீழையும் இறக்க தேவையில்லை ஒரே ஒரு ராட மட்டும் நம்ம இறக்கி ஏத்துனா போதும் சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க ஆன்லைன்ல இதே மாதிரி ஈஸி ட்ரையர் பர்சேஸ் பண்ண முடியாது வேற கம்பெனியோட ப்ராடக்ட் தான் நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ண முடியும் அத பர்சேஸ் பண்ணீங்கனா நீங்க மொத்தமா இறக்க வேண்டியது இருக்கும் அதுதான் ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கான டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளா நீங்க இறக்க முடியாது ஆனா இந்த ஈஸி ட்ரையர் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கனா சிங்கிளா இறக்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஆன்லைன்ல அவேலபிளா இல்ல நாங்க தனியா பிரைவேட் வெண்டர் கிட்ட சொல்லி தான் இத இன்ஸ்டால் பண்ணோம் அந்த வெண்டரோட டீடைல்ஸ் நான் கொடுக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டோட டோட்டல் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அண்ட் ப்ராடக்ட் சார்ஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 5500 ஆச்சு உங்களோட ஏரியா பொறுத்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மாறலாம் ஆனா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அண்ட் ப்ராடக்ட் சார்ஜஸ் வந்து இவ்வளவுதாங்க இருக்கும் அண்ட் நீங்க மிஸ்ஸஸ் மர்ச்சன்ட் நேவி சேனலோட இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுலயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எங்களுக்கு ஆக்சுவலி டிஸ்கவுண்ட் கிடைக்கல பட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்க பேசி டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கிறோம் சோ நம்ம சேனலை மறக்காம ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த அண்ணா டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு ஆக்சுவலி ஹை ரைஸ் பில்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால்கனிக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க எல்லாருமே துணியை வெளியில காய போடுறாங்க அவங்க எப்படி காய போட்டிருக்காங்கன்றத நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல ராடு தெரியுதா ரெண்டு பக்கமும் பால்கனிக்கு வெளியில ராடு கொடுத்து அந்த ராடுக்கு
கனெக்ட் பண்ணுற மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே கீழே பாருங்கள் துணியெலாம் காய போட்டிருக்காங்க. துணி காய போட்டுருக்கிறது தெரியுதா? ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி மற்ற பால்கனிஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பால்கனிக்கு வெளியில் ரெண்டு ராட் ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கு. அந்த ராடில் கயிறு கட்டி அதில் காய போடுறாங்க. இப்போ நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப ஹைரைஸ் பில்டிங்கில் இருக்கும் போது நான் வெளியில் ரெண்டு ராடு கட்டி அதில் நான் துணி காய போடணும்னா நான் இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி தான் காய போடணும். ஸோ நான் டெய்லி இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி காய போடணும். அதை விட டேஞ்சரஸ், அந்த துணியை நான் எடுக்கும் போது திருப்பி குனிஞ்சு அந்த கிளிப்பு ரிமூவ் பண்ணி அந்த துணியை நான் எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரையும் இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நம்ம பண்ணும் போது, இப்போ எனக்கு டெமோ காட்டும் போதே பயமாக இருக்கு. சின்ன சின்ன துணியெல்லாம் நம்ம காய போடுறோன்னா எவ்வளோ பயமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரு சாக்ஸ் நம்ம காய போட்டிருக்கோம், அது குனிஞ்சு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும்னா நம்ம கீழே விழுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் மற்ற வீடுகளில் அப்படிதாங்க போட்டிருக்காங்க. இது வந்து சுத்தமாக சேஃப்டியே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நல்ல காற்று அடிக்குதுன்னா துணி பறந்து போறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு. அப்படி பறந்து போகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டிங்க்ல அதை எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம குழந்தைய போய் அந்த துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை ஏறி டவல் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணா அப்போ குழந்தை கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பால்கனிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு நீட்டாக இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் வெளியில் ராட் போட்டு துணியை காய போடாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் அங்கே கயிறு கட்டி உங்கள் டெரஸில் போட்டுக்கோங்க. இல்லை பால்கனியில் இடம் இருக்குன்னா நீங்கள் பால்கனிலேயே போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரிலாம் போடுறது வந்து அசோசியேஷன் தான் வந்து ரூல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும். பட் இப்போ எங்களுக்கு நியூ பில்டிங்கிறதுனால நிறைய ரூல்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகல. பட் பரவாயில்ல, ரூல்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்மளோட சேஃப்டிக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு. நம்ம வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வெளியில் காய போடாம பால்கனியில் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டுக்கு வருதுங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துரு பிடிக்கவே பிடிக்காது, பல வருஷம் இப்படியே இருக்கும். உங்களுக்கு மழை பெய்ஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. துணி பறந்து விழுந்தா கூட நம்ம வீட்டுக்குள்ளே தான் விழுமே தவிர வெளியில் விழாது. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுக்காக ஒரு 5000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் ரொம்ப ரீசனபிள் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒன்று, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கீழே குழந்தைகள் எல்லாம் சைக்கிளிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க மேலே விழுந்தா யாருக்கு பதில் கொடுக்க முடியும்? கேட்டட் கம்யூனிட்டியில் எப்போதும் குழந்தைங்க விளையாடிட்டே இருப்பாங்க. கீழே பார்க் ஏரியாலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது கிளிப்பு வந்து தலையில் விழுந்துருச்சு, இல்லைனா துணி வந்து அவங்க கழுத்து சுற்றிருச்சு, இந்த மாதிரியான நிறையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. துணி நம்ம காய போடும் போது நம்ம பல விதமான துணிகள்லாம் காய போடுவோம். நைலான் கிளாத்லாம் நம்ம காய போடுவோம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்க மேலே வந்து விழுந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கிறோம். சோ நமக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். யாரும் நம்மள கேள்வி கேட்காட்டி கூட நம்ம சேஃப்டிக்கு மத்தவங்க சேஃப்டிக்கு எது சிறந்ததோ அததான் நம்ம பண்ணணும். இதுதான் என் ஹஸ்பண்டோட மோட்டோ, இதுதான் அவர் ஃபீல் பண்றாரு. சோ கண்டிப்பா எல்லாருமே எங்க பிளாட்ல வெளியில தான் வச்சிருக்காங்க. நாங்க மட்டும்தான் இப்படி வச்சிருக்கிறோம், இப்படிதான் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அண்ட் எனக்கும் அது ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா எந்தவித கவலையும் இல்லாம இருக்க முடியுது, அவரும் எந்தவித கவலையும் இல்லாம சேலிங் போக முடியுது. உங்க பால்கனியோட அளவு எத்தனை ஃபீட்டுன்னு ஒரு குத்து மதிப்பா தெரிஞ்சா போதுங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த கிளாத் ஹேங்கரை அவங்க ரெடிமேடா செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. செஞ்சு கொண்டு வந்ததை உங்க பால்கனி சீலிங்ல ட்ரில் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த ட்ரில்லிங் ப்ராசஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். சைஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஹோல்ஸ் ட்ரில் பண்ணணுமோ அத்தனை ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட்டன் பண்ணிடுவாங்க. அண்ட் அதில் இந்த ஃபிஷ்நெட் ரோப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது நீங்கள் பால்கனி டோரை மூடி வச்சுக்கலாம். ஸோ தட் ட்ரில்லிங் அப்போ அந்த டஸ்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அண்ட் டோட்டலாகவே இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முடிச்சிடுவார். ரொம்ப அவர் செய்கிற வேலையிலேயே அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் ஆர்டர் கொடுத்த மறுநாளே எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பேசின ப்ராடக்ட் சார்ஜஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் எல்லாமே சேர்த்து தான் அவங்க சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே அவங்க கேட்க மாட்டாங்க.
நம்ம வீட்ல இருக்கிற கதவு ஜன்னல்களுக்கு ஸ்கிரீன்ஸ் கர்டன்ஸ்லாம் போடுவோம்ல சோ அது கூட இந்த அண்ணா வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறாரு அவர்கிட்ட கேட்டலாக்ஸ்லாம் இருக்கும் சோ அவர்கிட்ட நீங்க கேட்டிங்கனா வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு பிக்சர் அனுப்பி வைப்பாரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரீனை நீங்க சாய்ஸ் பண்ணிட்டீங்கனா அதையும் வந்து போட்டு கொடுத்துருவாரு உங்கள் பால்கனி சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா 8 feet லெங்க்த் இதுக்கு வந்து 8.5 feet ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் 8 feet பண்ணலாம் இதில் வந்து 3 rods 4 rods 6 rods அந்த மாதிரி வரும் இங்கே பிக்கல் இருக்கிறது வந்து 6 rods இது ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு வந்து பெட்ஷீட் வரைக்கும் போடலாம் 6 to 7 kgs வரைக்கும் ஈச் பைட்லேயே உங்களுக்கு வெயிட் போடலாம் இதே மாதிரி ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைலான் ரோப்ஸ் கிருஷ்ணத்துக்கு யூஸ் பண்ணுற நைலான் ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம் 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி வரும் மேலே ஃபிக்ஸ் பண்ணிருக்க பேக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல பண்ணுறோம் எம்எஸ் மைல்டு ஸ்டீலில் வந்து பவுடர் கோட்டிங் பண்ணியிருந்தது இந்த பேக்கெட்டும் அதே மெட்டீரியல் தான் எம்எஸ் பவுடர் கோட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதில் நடுவில் வர பீஸ் இந்த ஸ்டாப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் பண்ணுறோம் இது 10 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் வராது இதே மாதிரி இது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுக்குறோம் ஒயிட் கலர் ஹேண்டில் இது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பொல் பண்ணிட்டு இது பொல் பண்ணுறதுக்காக உள்ளது இதை வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்லேயும் வச்சுக்கலாம் ஒரே ஹைட்டாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு பண்ணி காயத்து கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரையாகும் இந்த பீஸ் வந்து ஆன்லைன்லையும் கிடைக்குது பட் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டி இருக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு இது அலுமினியத்தில் வந்து ஸ்டீல் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க அது வந்து 2000 அந்த ரேஞ்சிலே கிடைக்கிறது ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டியில் ஆன்லைனில் கிடைக்காது அது ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கனால அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 600 to 700 சார்ஜ் ஆகும் அதுக்கு நீங்கள் ஆகுது இது வந்து ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ்னாலும் இங்கே சென்னையிலே நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 2 or 3 days வந்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் 2 இயர்ஸ் கேரண்டியோட இதை நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் இது பால்கனியில இருக்கிறதுனால மழை தண்ணி எல்லாம் பட்டா எதுவும் தூர பிடிக்காது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான் ஸோ இது வந்து ரெஸ்ட் ப்ரூஃப் பைப் தான் இது 202 grade போடுறோம் இதே கஸ்டமர் வந்து 304 கேக்குறாங்க அது ஒரு கிரேட் அது அந்த கிரேடு கேட்டாலும் அது நாங்க பண்ணி கொடுப்போம் இது வந்து ஒரு 400 to 500 பிரைஸ் மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான் நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைஸ் போட்டு கொடுங்க ஓகே அந்த பிரைஸ் பாயிண்ட் வந்து ரெண்டு குவாலிட்டிஸ் சொன்னீங்களா சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ப்ரீமியம் மாடல் ஒன்று இருக்குது சுப்ரீம் மாடல் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மாடல் இது ப்ரீமியம் மாடலில் வந்து இந்த ரோப்ஸ் இந்த இது எல்லாமே இதாக வரும் பட் அந்த பிராக்கெட்டில் மட்டும் வீடு வந்து சின்ன வீடாக வரும் பைப் வந்து இந்த அளவுக்கு வெயிட் இருக்காது அந்த ப்ரீமியம் மாடலில் வந்து இதோட பைப் கொஞ்சம் வெயிட் கம்மியாக உள்ள பைப்பாக இருக்குது இதுக்கும் ப்ரீமியத்துக்கும் சுப்ரீமுக்கும் ஒரு 700 to 800 டிஃப்ரென்ஸ் வரும் கிடையாது அதே மாதிரி மேக்சிமம் வந்து 8 feet தான் அதுக்கு மேல போடுறது கிடையாது சார் அதில் பண்ணால் பைப் ஏதாவது பெண்ட் ஆகும் அந்த ப்ராப்ளம் வரும் அதனால வந்து 8 feet ஆக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே சார் தேங்க்யூ இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் ரொம்ப ஸ்வீட்டான அண்ணா ரொம்ப நீட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள் ஒரு பென்சில் மார்க்கோ ஒரு இது கூட இல்லை அழகாக ட்ரில் பண்ணி அழகாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து செஞ்சு கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க இன்னும் நிறைய ஹோம் நீட்ஸ் பத்தி ஹோம் அப்ளையன்சஸ் பத்தி ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் சோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க டேக் கேர் பை பை